ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானது, ஆனால் கார்டன் இல்லைங்க, நமக்கு எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயந்தான். நான் வந்து நாளைக்கு ஒரு நியூ சாரீ வியர் பண்ண போகிறேன். அதில் வந்து குஞ்சம் போடாமல் இருந்தது. நம்ம சாதாரணமாகவே வந்து கடையில் வாங்குவோம், குஞ்சம் போடுறதுக்காக வெயிட் பண்ணுறது இல்லை. குஞ்சம் போடணும்னா கூட நம்ம வெளியில் கொடுத்தோன்னா 150, 100 அந்த மாதிரி வாங்குறாங்க. ஆனால் வீட்லேயே ஈஸியாக எப்படி குஞ்சம் போடுறது அப்படிங்கிறத உங்ககிட்ட காமிச்சலான்னு தோணுச்சு. எப்போவுமே நான் வந்து நியூ சாரியாக இருந்தாலுமே அயன் பண்ணி தான் கட்டுவேன். ஸோ அயன் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு திடீர்னு தோணுச்சு, சரி உங்ககிட்ட காமிச்சிடலாமே அப்படின்னு சொல்லி தோணுச்சுங்க. இப்போ குஞ்சம் போடணும்னா இந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா சாரி. இந்த நூலை வந்து நம்ம எடுக்கணுங்க. எடுத்தால் தான் வந்து குஞ்சம் போட முடியும். அது எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, சில பேர் வந்து மொத்தமாக பொறுமை இல்லாமல் அவ்வளோத்தையும் இந்த கிராஸில் இருக்க நூலை எடுத்துருவாங்க, அப்படின்னா சிக்காயிடும். என்ன பண்ண, அந்த ஒத்த நூல் இருக்கு இல்லையா, இதை பிடிச்சி இப்படியே நம்ம இழுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி வரைக்கும் வந்துடுங்க. இதே மாதிரி ஒவ்வொரு நூலாக இப்படி இழுக்கணுங்க. இழுத்தோன்னா கடைசி வரைக்கும் அத்தை எடுத்துடலாம். இப்படியே கம்ப்ளீட்டாக எடுத்து இந்த மாதிரி ஒத்த ஒத்தையாக மாற்றிடணுங்க. நான் ஃபுல்லாக மாற்றிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நம்ம ஒத்த ஒத்த நூலாக இப்படி எடுத்துட்டோம் பார்த்தீங்களா. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஐனிங் டேபிள் இல்லை ஏதாவது ஒரு டேபிளில் போட்டு பண்ணினா தான் இது நீட்டாக பண்ண முடியும். இந்த மாதிரி நம்ம ஒத்த ஒத்தையாக எடுத்துக்கணுங்க. எடுத்ததுக்கப்புறம் நமக்கு எது அளவு அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ஒரு விரலை வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு விரல் அளவுக்கு நமக்கு இருந்தால் தான் பார்க்குறதுக்கு அழகாக வரும். ஸோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சம் நூல் நூலாக தெரிஞ்சிச்சு, அதனால் நம்ம ஈஸியாக எடுத்துட்டோம். சப்போஸ் வந்து இது இந்த மாதிரி இருக்குது, எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, இந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கார்னரில் லைட்டாக கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி அந்த கார்னர்லயும் கட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த மாதிரி நம்ம நூல் நூலா எடுத்துக்கலாம். அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாமா. பாருங்க எந்த அளவுக்கு நமக்கு வேணும் அகலும் அப்படிங்கிறது நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி சுருட்டிக்கோங்க. இது மாதிரி சுருட்டிட்டு அழகா ஒரு முடிச்சு போட வேண்டியதாங்க. நல்லா டைட்டாவே சுத்திக்கோங்க. சுத்திட்டு ஒரு முடிச்சு தாங்க, ஒண்ணுமே இல்லை. சாதாரணமாக முடிச்சு இப்படி போட்டுட்டு நம்ம இழுத்துற வேண்டியதான். இழுத்துட்டு இப்படி டைட் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு டைட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அது நீட்டாக வரும். நம்ம அவசரப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும் அப்படின்னா நல்ல பர்ஃபெக்டாகவே வந்துடுங்க. இதே மாதிரி கம்ப்ளீட்டாக நம்ம போட்டுகிட்டே வர வேண்டியதான். குட்டி குட்டியாக போட்டோன்னா பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நல்லா இப்படி சுருட்டிக்கிறோம். இந்த சாரீ வந்து எனக்கு வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளோட பாராட்டு விழாவில் என்னோடய கிளாஸ் லீடர் வந்து இந்த கிஃப்ட் எனக்கு கொடுத்துருக்கான். இதில் என்ன ஒரு பெரிய பியூட்டி அப்படின்னா, நாளைக்கு வந்து ஃபேர்வெல். அந்த ஃபேர்வெல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து இந்த மாதிரி சாரீ இதே கலரில் எடுத்திருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நான் இதை கட்ட போகிறேன். அதுக்காக டைம் இல்லாததுனால பாருங்கள், நைட்டு 8:30 இருங்க. இந்த மாதிரி நல்லா சுருட்டிட்டு போட்டிங்கன்னா அழகாக இப்படி அதுக்கப்புறம் இப்படி டைட் பண்ணிடும். ரொம்ப நீட்டாக அப்படி இந்த மாதிரி அழகாக வரும். இதே மாதிரி ஒன்று போல் நம்ம போட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே க்யூட்டாக வரும். ஒரு 150 மிச்சப்படுத்திடலாம். அதே நேரம் நம்மளே போட்டு நம்மளே வேர் பண்ணால் ரொம்பவே அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.